ஆனா புத்தகங்கள் என்பது என்ன? உலகில் 6000 மொழிகள் இருக்குது, பேச்சு மொழிகள். பேராசிரியர் அகத்தியலிங்கம் சொல்கிறார், இந்தியாவில் 12 மொழி குடும்பங்களைச் சேர்ந்த 1600 மொழிகள் பேசப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் 12 மொழி குடும்பங்களைச் சேர்ந்த 1600 மொழிகள் பேசப்படுகிற ஒரு நாடு இந்தியா என்பதால் இந்தியா இஸ் எ மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் என்று அகத்தியலிங்கம் அதை வர்ணிக்கிறார். மொழிகளின் அருங்காட்சியகம் என்று வர்ணிக்கப்படுகிற இந்தியாவில் 1600 மொழிகள் பேச்சு மொழிகளாக இருந்தாலும் 20 மொழிகளுக்குத்தான் எழுத்து, 20-30 மொழிகளுக்குத்தான் எழுத்து. பிற சில மொழிகள் வேறு மொழியின் எழுத்துக்களை தங்கள் எழுத்துக்களாக பெற்று வாழ்கின்றன. தமிழ்நாட்டில் சௌராஷ்டிரர்கள் என்று ஒரு இனம் உண்டு, நெசவு தொழில் செய்வார்கள், மிக நேர்த்தியான கடுமையான உழைப்பாளிகள். அவர்கள் பேசுகிற பேச்சு மொழி சௌராஷ்டிர மொழி. தமிழ்நாட்டின் ஜனத்தொகையில் நல்ல சதவீதமான எண்ணிக்கை உடையவர்கள் அவர்கள், ஆனால் அந்த மொழிக்கு எழுத்து கிடையாது. எழுத்து இல்லாத மொழிகள் உலகத்தில் ஆயிரக்கணக்கில், எழுத்து இருக்கிற மொழிகள் 150 குறைவான மொழிகள். ஒரு மொழியில் எழுத்து இல்லை என்றால் அந்த மொழியில் இலக்கியம் இல்லை, ஒரு மொழியில் எழுத்து இல்லை என்றால் அந்த மொழியில் இலக்கணம் இல்லை. முற்று முழுதாக சொல்லலாம், ஒரு மொழியில் எழுத்து இல்லை என்றால் அந்த மொழியில் புத்தகமே இல்லை. வேர் இஸ் எ சான்ஸ் ஆஃப் எ புக்? எழுத்து இல்லாவிட்டால். எழுத்து இருக்கிற மொழிகளில் 2000 பழமையான மொழி தமிழ் மொழி. இலக்கியம் இருக்கிற மொழிகளில் 2000 பழமையான மொழி தமிழ் மொழி. நான் தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, என் நண்பர்களுக்கு சொல்ல விரும்புவது, தமிழின் பெருமையை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அதன் பொருட்டேனும் தமிழ் சமூகம் கற்க வேண்டும். ஒரு குரல் கற்க 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 கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக. எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வள்ளுவனை வாசிக்கலாம். உரையாசிரியர்கள் 10 எப்படி தோன்றினார் என்றார், 10 10 விதமாய் பொருள் புரியும் அளவுக்கான உள்ளடத்தை குரல் கொண்டிருக்கிறது என்று பொருள். இந்த கற்க கசடர ஒரு குரல் இருக்கு, அதில் இன்னொன்று கவனிக்க வேண்டும். நீங்கள் கற்பது ஒழுக்கம்தானே, ஆனால் வள்ளுவன் அதை அறத்துப்பாலில் வைக்கவில்லை, அதை பொருட்பாலிலே கொண்டு வந்து வைக்கிறான். ஏன்? கற்றவனுக்குத்தான் பொருள் வரும், கற்றவனுக்குத்தான் பொருள் வரும். கல்வியினால் சேர்க்கிற பொருளே தகுதியான பொருள், வேறு வழியில் சேர்க்கிற பொருள் தகுதி இல்லை என்பதாலே பொருட்பாலில் கொண்டு வந்து வைத்த வள்ளுவன் கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என்ற அதிகார வரிசையை வைக்கிற போதே கல்வி வேறு, அறிவு வேறு என்ற தெளிவு வள்ளுவனுக்கு இருக்கிறது. கற்பதனால் அறிவு வரும். எல்லாவற்றிலும் முக்கியமாக நான் சொல்கிறேன், கற்க கற்க. அந்த குரல் எப்படி படிச்சு பாருங்க, 7 சீர் கொண்ட குரல் வெண்பாவில் அடுத்தடுத்த சீர்களுக்கான முதற்சீராக கற்க என்கிற முதற்சீரை வைத்து பாருங்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 7 சீர் முதற்சீர் கற்க. இந்த முதற்சீரோடு குரலை வாசித்து முடிப்பதை நிறுத்திவிட்டு மீண்டும் ஒரு முறை பின்புறமாக வந்து ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒவ்வொரு சீருக்கு முன்னாலும் கற்க என்று இணைத்து பாருங்கள். கற்க கற்க, கற்க கசடர, கற்க கற்பவை, கற்க கற்றபின், கற்றபின்னும் கற்க, கற்க நிற்க, கற்க அதற்கு தக என்று நீங்கள் பிரித்து வாசித்தால் மெய்ப்பொருள் காட்டுகிற மேதமையான இலக்கியம் இது திருக்குறள். அவ்வளவு இருக்கிறதுக்குள்ள நீங்கள் புதிதாக ஒரு உரை எழுதலாமா? எழுதலாம், பிழை இல்லை. ஏனெனில் வள்ளுவன் சொன்ன ஒரு குறளை நீங்கள் மறுக்கலாமா? மறுக்கலாம். வள்ளுவனின் மாபெரும் சிறப்பு அது, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று எழுதிவிட்ட பிறகு வள்ளுவன் குறளில் நான் பிழை கண்டால் அது எனக்கு மெய்ப்பொருள் என்றால் அதை சொல்லுவதற்கான உரிமையை வள்ளுவன் தருகிறான் என்றுதானே பொருள். இந்த ஜனநாயகம் உலகத்தில் எந்த இலக்கியத்தில் இருக்கிறது என்று கேட்டு பாருங்கள், தமிழனை தவிர வேறு அங்கேயும் கிடையாது. நான் சொல்லியிருந்தாலும் நீ பிழை என்று கருதினாலும் சொல்லலாம், நானே சொல்கிறேன். வள்ளுவன் சொன்னது பிழை இல்லை, வள்ளுவன் சொன்னதை பிழையாக ஒருவர் சொல்ல பரிமேலகர் உரை எழுதுகிறார். பரிமேலகர் இல்லாவிட்டால் வள்ளுவரை தெரிந்திருக்குமா? உலகம் தெரிந்திருக்காது. வள்ளுவரை பெரிதும் தெரிந்து கொள்வதற்கு அவருடைய உரையாசிரியர்கள் பெரும்பங்காற்றியிருக்கிறார்கள். உரையாசிரியர்கள் வெறும் உரை மட்டும் எழுதியதில்லை, உரையாசிரியர்கள் பாடபேதங்கள் எழுதுவார்கள். மொழி ஆராய்ச்சி உரையாசிரியர்களின் பங்களிப்பில் இருக்கும். சில உரையாசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உரை மட்டும் எழுத மாட்டார்கள், பாடபேதம் மட்டும் எழுத மாட்டார்கள். அந்த திருக்குறள்
அதற்கு பிறகான 19 நூற்றாண்டுகளில் எந்தெந்த இலக்கியங்களிலெல்லாம் பாடுபொருளாயிருக்கிறது என்று புறநானூற்றிலிருந்து கம்பராமாயணத்திலிருந்து மேற்கோள் காட்டி உங்கள் வாசிப்பின் எல்லையை விரித்து போடுவார்கள். ஒரு குரல் இருக்கிறது, உடுக்க இழந்தவன் கைபோலே, அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. அச்சில இருக்கிற எல்லா உரைகளையும் நான் வாசித்து பார்க்கிறேன். எல்லா உரைகளும் எழுதியிருக்கிறது. சபையின் கண் ஒருவரது ஆடை அவிழ்கிற போது கைகள் விரைவாக சென்று பற்றி அவருக்கு உதவுவதைப் போல என்று இருக்கிற இந்த குரல் உரை என் கல்வியின் வழியாக, என் தொடர்ந்த வாசிப்பின் வழியாக, புத்தகங்களோடு நாம் கொண்ட உறவின் உளவாக எனக்கு என்ன தோன்றுகிறது? உரை பிழை என்று தோன்றுகிறது. பரிமேகள் எழுதியது பிழையானது. வள்ளுவன் உடுக்கை இழந்தவன் என்று எழுதுகிறான். இழந்தவன் என்கிற சொல் திட்டவட்டமான இறந்தகால சொல். இழந்தவன் என்று போன பிறகு நழுவிக்கொண்டிருக்கிற போது என்கிற பிரசன்ட் கண்டினியூஸ் உரைக்கு வாய்ப்பே இல்லை. வள்ளுவன் சொல்ல வந்தது என்ன என்று நான் நினைக்கிறேன் என்றால், உடுக்கை இழந்தவன், அவனிடமிருந்து அவனது ஆடை பறிபோய்விட்டது, அதை பற்றுகிற வேலையெல்லாம் கிடையாது. மாறாக அனைத்தையும் இழந்து பிறந்த நினியாக நிற்கிற போது, பிறந்த மினியாக நிற்கிற போது கைகள் என்ன செய்யும்? மானங்காப்பதற்கான உறுப்பை மறைத்துக் கொள்ளும். வள்ளுவன் என்ன சொல்ல விரும்புகிறான் என்று நான் கருதுகிறேன் தெரியுமா? நண்பனுக்கு ஆபத்து வந்தால் விரைந்து போய் செய்வதல்ல வள்ளுவனின் நோக்கம். உனது வேலையை கூட விட்டுவிட்டு, உண்கிற வேலையை விட்டுவிட்டு, உழைக்கிற வேலையை விட்டுவிட்டு, உடுத்துகிற வேலையை விட்டுவிட்டு, கைகள் மானங்காக்கிற வேலைக்கு போவது மாதிரி இழந்தவனுக்கு நீ உதவ வேண்டும் என்று விரைவு குறித்து அல்ல. அந்த குரல் விரைவு குறித்தது அல்ல, அந்த குரல் பண்பு குறித்தது. உன் வேலையை விட்டுட்டு போய் அவனுக்கு வேலை பாரு என்று சொல்வது, அதுவும் மானம் காக்கிற காரியத்தை. இப்படி உரை எழுதலாமா? எழுத வேண்டும். இப்படி பேச வேண்டுமா? பேச வேண்டும். புத்தகங்கள் வாசிக்க 150-160 ஆண்டு காலம்தான். நமக்கு இருப்பது போல இலக்கியம் யாருக்கும் இல்லை. ஆனால் நாம் வாசிக்க தவறுகிறோம். பல நூலகங்களில் பிணங்களைப் போல் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் வாசிப்பதில்லை. நான் சொன்னேன், எங்கே மொழி இல்லையோ, எழுத்து இல்லையோ, அந்த மொழிக்கு புத்தகமே இல்லை. ஒரு அறிஞன் சொன்னான், குரங்கில் இருந்துதானே மனிதன் வந்தான். மனிதனையும் குரங்கையும் எது பிரித்தது? என்னென்னவோ பிரித்தது. 4 கைகளால் நடந்து போனது குரங்கு. முதுகை வளைத்து நிமிர்த்தி, முன்னங்கால்களை கைகளாக மாற்றி, பின்னங்கால்களை கால்களாக்கி நிமிர்ந்து நடக்க தொடங்கினான் மனிதன். இல்லையா? இதுதான் மாற்றம். காதுகளை அசைக்கும் வல்லமை இருந்தது குரங்குக்கு. காதுகளை அசைக்கும் வல்லமையை இழந்தான் மனிதன். உடமெங்கும் ரோமம் இருந்தது விலங்குக்கு. தேவையான இடங்களில் மட்டும் ரோமம் இருக்க, பிற இடங்களில் ரோமம் பட்டுப்போக உடல் மாறி போயிருக்கிறான் மனிதன். அப்படியே 180 டிகிரி தலையை திருப்பும் வலிமை விலங்காயிருந்த போது இருந்தது, பிறகு அது இல்லை. மூளையின் அளவு சிறியதாக இருந்தது, இப்போது இல்லை. விலங்காய் இருந்தபோது தீக்கு அஞ்சியவன் மனிதன். ஆனால் மனிதனான பிறகு தீயை தீப்பட்டிக்குள் சிறை வைத்தவன் மனிதன். இப்படி வாழ்க்கை மாறுது. இந்த மாற்றங்களை எல்லாம் விட உயர்ந்தது எது என்று ஒரு அறிஞன் கேட்டான். எது குரங்கை மனிதனையும் திட்டவட்டமாக பிரித்தது? முதுகெலும்பா, முன்னங்காலா, ரோமமா, உடல் உறுப்பா, உணவா? அவன் சிரித்து கொண்டே சொன்னான், இல்லை, உலகின் முதல் புத்தகம் அச்சான போது மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள, மனிதனுக்கும் குரங்குக்கும் உள்ள இரவு முற்றாக முடிந்து விட்டது என்ற முடிவுக்கு வந்தான். அவனே பகடியாக சொன்னான், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எந்த குரங்கிடம் வேண்டுமானாலும், எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் கொடுத்து பாருங்கள். தன்னையும் மனிதனையும் பிரித்த புத்தகங்களின் மீது குரங்குகளுக்கு எவ்வளவு கோபம் இருக்கிறது என்று அது வெளிப்படுத்தும் என்றான். நான் இதை படித்துவிட்டு பல ஊர்களில் சொல்கிறேன், ஆம், புத்தகம் கொடுத்தால் எந்த குரங்காக இருந்தாலும் கிளிக்கும். சில குரங்குகள் புத்தகத்திற்கு பக்கத்திலேயே போகாது. நம் சமூகம் வாசிக்க தவறிய சமூகம். ஆனால் அதற்கான ஒட்டுமொத்த சமூகத்தை குறை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இந்திய சமூக அமைப்பில் இருந்த ஏற்றத்தாழ்வை முதலில் சொன்னேன். இந்த 100 ஆண்டுகளில் ஏற்றத்தாழ்வை கடந்து ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். வந்தால் இந்த காலகட்டத்தில் எழுத படிக்கிற வாய்ப்பு பெற்றவர்கள், எழுத படிக்க பள்ளிக்கூடங்களுக்கு போய் கல்வி பெறுகிற வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வாசிப்பதன் வழியாக ஒட்டுமொத்த சமூகத்தைக்கும் கற்பிக்கும் பணியை செய்ய வேண்டும். கற்றதனால் ஆய பயனன். எல்லாம் படிச்சு 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 பார்த்துட்டு எவங்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறதா?
அல்லது படித்துக்கொண்டே இருந்து சுற்றி எது நடக்குது தெரியாமல் இருக்கிறக்கா? 50 ஆண்டுகள் தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார் ஒரு தமிழறிஞர். 50 ஆண்டுகளும் அவருக்கு பணிபுரி செய்து கொண்டே இருந்தா. 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு ஆசை வந்து இந்த மாதிரி மெதுவாக கட்ட ஒரு உபகாரம் அப்படின்னா, நிமிந்து பார்த்து என்ன வேணும்னு கேட்டார். ஒரு புடவை வாங்கணும் அப்படின்னா, அவ்வளோதானே இந்த 2 ரூபான்னாராம். ஆமாம், அவரை மாதிரி புலமை வாங்கிய ஆள் யாரும் கிடையாது, அவரை மாதிரி படித்த ஆள் யாரும் கிடையாது. ஆனால் புடவை விலை என்ன ஆயிட்டென்றும், 50 ஆண்டுகளாக ஒரு மனுஷி நம்மோடையே பணியோடை செய்தே நின்றாளே என்றும் பார்க்கிற பக்கம் அவருக்கு இல்லை. கற்பது என்பது சமூகத்தை மறந்து கற்பது அல்ல, சமூகத்தை அறிந்து கொள்வதற்காக கற்பது, சமூகத்தோடு உரையாடுவதற்காக கற்பது, சமூகத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்காக கற்பது, சமூகத்திடமிருந்து கற்றுக்கொள்வதற்காக கற்பது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கற்க கற்க முதலில் கிடைப்பது கல்வி அல்ல, கற்க கற்க முதலில் தோன்றுவது அறியாமை. ஒன்றை புதிதாக வாசிக்கிற போது எனக்கு அறிவு பிறப்பதற்கு முன்பு எனக்கு தெரிகிறது, அது பற்றி அறியாமை எனக்கு இருந்தது என்று என் வாசிப்பு எனக்கு உணர்த்துகிறது. எனவே கல்வி வாசிப்பு உணர்த்துவது அறிவு அல்ல, அறியாமை. என் அறியாமையின் எல்லையை அது எனக்கு சுட்டி காட்டுகிறது. அதுதான் வாசிப்பு. வெறும் வாசிப்பு அல்ல வாழ்க்கை. வாழ்க்கையை நேசிக்கணும், வாழ்க்கையை பார்க்கணும், வாழ்க்கையை அவதானிக்கணும். அதுக்கு தான் நூல்கள், நூலகங்கள். என்ன ஏன் உலகின் 2ஆம் உலக யுத்தத்தில் நாம் எங்கே இருந்தோம்? நாம் யாரும் இல்லை, நாம் பார்த்ததே இல்லை, நாம் பிறந்ததே இல்லை. 2004ஆம் ஆண்டு 4 பனை உயரத்திற்கு கடல் ஏறி வருகிற வரையில் தமிழன் தன் வாழ்நாளில் ஒரு துயரத்தையும் அனுபவித்ததில்லை. 2000 ஆண்டுகள் வரலாற்றில் குழந்தைகளைப் போல் வளர்க்கப்பட்டவர்கள், மாபெரும் இயற்கை சீற்றங்களோ சேதங்களோ நமக்கு இருந்ததில்லை. பஞ்சம் இருந்திருக்கிறது, அது செயற்கை பஞ்சம், ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய பஞ்சம். ஆனால் பெரும் இயற்கை சீரழிவில் தமிழன் சிக்கிக்கொண்டதில்லை. 2004ஆம் ஆண்டு கரையேறி வந்தது தான் ஒரு பெரும் சீற்றமாக கடல் ஏறி வந்தது. அப்படி ஒன்று வரும் என்றே தமிழனுக்கு அன்றுதான் தெரிந்தது. வாசிக்க தவறியிருந்தான் தமிழன். ஆனால் தமிழனுக்கு ஒன்று மறந்து போனது, அவன் முன்னோர்கள் தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகின் தலைசிறந்த கடலோடிகள் என்பதை தமிழன் மறந்து போனான். ரோமாபுரிக்கு கொலம்பஸா அமெரிக்காவை கண்டுபிடித்தார். என்ன பாடத்திட்டம்! கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். வாஸ்கோடகாமா, வெல்லஸ்லி பிரபு செய்த சீர்திருத்தங்கள் யாவை, வாரங்கசி செய்த சீர்திருத்தங்கள் யாவை, ராபர்ட் கிளைவ் ஆர்காட்டு வீரன், எல்லாவற்றையும் மறுவாசிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. தர்க்க ஞானத்தோடு உங்களுக்கு முன்னே வைக்கப்படுகிற ஒவ்வொரு புத்தகத்தையும் வாசிக்க வேண்டியிருக்கிறது. வெறும் வாசிப்பு அல்ல, எதிர்கேள்விகள் உண்டாக்க வேண்டும், அது ஒரு உரையாடலை உங்களுக்குள் நிகழ்த்த வேண்டும். தமிழில் மாபெரும் இலக்கிய படைப்பை சாமிநாதையர் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தமிழுக்கு ஒரு மாபெரும் பங்களிப்பை தமிழின் படைப்பாளிகள் தந்து கொண்டே இருக்கிறார்கள். நண்பர்களை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், புத்தகம் அச்சிட்டு இந்த 180 ஆண்டுகால வரலாற்றில் தமிழ் இலக்கியம் போல எல்லா சமயங்களையும் அரவணைத்த, சமயங்களை கடந்த ஒரு மொழி உலகத்தில் வேறு மொழி கிடையாது. உலகில் 5 பெரிய சமயங்களான இஸ்லாம், கிறிஸ்தவம், சமணம், பௌத்தம், இந்து என்கிற 5 மதங்களுக்கும் மொழிபெயர்ப்பிலே இல்லாமல் மூல மொழியில் காப்பியம் கொண்ட உலகின் ஒரே மொழி தமிழ். அவள் தவிர வேறு மொழி இல்லை. எந்த சமயத்தையும் சாராத திருக்குறள் நமது மொழி, நமது மொழியின் பரிசு. வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான், கற்க வேண்டும் என்பதற்காகத்தான். குழந்தை வளர 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 வயதுக்கு ஏற்ப, வயதுக்கு ஒப்ப வரிகளையும் அறங்களையும் நீதிகளையும் தீர்மானித்தவர்கள் தமிழர்கள். Go to English. The shortest form of poetry is a sonnet. A sonnet consisting of 14 lines. 14 வரிகளுக்கு குறைவாக இப்போது வேண்டுமானால் நவீன கவிதை வந்திருக்கிறது. ஆனால் மரபான ஆங்கில இலக்கியத்தில் கவிதை என்று போனால் சானட் தான் ஷார்டஸ்ட் ஃபார்ம். ஒரு 5 வயது குழந்தைக்கும் 8 வயது குழந்தைக்கும் படிக்க கொடுப்பதாக இருந்தால் 14 வரிகள் கொடுக்க வேண்டும். தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு சுற்றுச்சுவர் வைத்து கட்டாதவர்கள். அதான் தமிழர் வாழ்க்கை. உலகின் முதல் கடலோடிகள், கடல் கடந்து போனால் பாவம் என்று கருதியவர்கள் தமிழர்களே அல்ல. தமிழர்களுக்கு எப்படி தெரியும்? கடல் ஆமைகளின் பயணத்தை கண்டறிந்து ஆமைகள் பெண்கள் மாதிரி எந்த மண்ணிலே பிறக்கிறதோ அந்த மண்ணுக்கு திரும்ப வந்து முட்டையிடும் பழக்கம்
தாய் வீட்டுக்கு வந்து பிரசவம் பார்த்து கொள்ளுகிற பெண் பிள்ளை மாதிரி பிறந்த மண்ணுக்கு திரும்ப வருகிற பழக்கம் ஆமைகளுக்கு உண்டு. இந்த சினை உருகிற காலத்திற்குள் 4000 கடல் மைல் நீரோட்டங்களின் வழியே பயணம் செய்து மீண்டும் நீரோட்டங்கள் திசை மாறுகிற போது தன் மண்ணுக்கு திரும்ப வருகிற ஆமைகளின் ஓட்டத்தை வைத்துத்தான் கடலில் நாவாய்களை செலுத்திய ஞானத்தை தமிழர்கள் பெற்றிருந்தார்கள். சரி, நீரோட்டம் பார்த்து கடலுக்குள் போவார்கள். கடலுக்குள் எப்படி திசை பார்ப்பது? உலகில் வேலெங்கும் காணப்படாது இந்தியன் ஸ்லாத் என்று அழைக்கப்படுகிற தேவாங்கிற விலங்கு இருக்கிறது. எவ்வளவு சாப்பிட்டாலும் மெலிந்து நிற்கும் அந்த விலங்கு. நிறைய சாப்பாடு அதற்கு பிரச்சனையே கிடையாது, சோம்பேறி. இறை அருகாமையிலே இருந்தாலும் கூட போய் எடுக்காது. இறை தனக்கான இறை வரும் என்று நம்புகிற ஒரு விலங்கு அது. சிரமப்பட்டு போய் ஏன் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கும். அது நினைப்பது மாதிரி அதுக்கு பக்கத்தில் இறையாக போகிற விலங்குகளும் இருப்பதாலே தான் தேவாங்கு வாழ்கிறது. தேவாங்குக்கு ஒரு சிறப்பு, எங்கேயே கொண்டு போய் உட்கார வைத்தாலும் அது மேற்கு முகமாக திரும்பி அமர்ந்து கொள்ளும். அதற்கு கிழக்கு ஒத்துக்கொள்ளாது, வெளிச்சம் ஆகாது. எங்கே போய் உட்கார வைத்தாலும் மேற்கில் திரும்பிக் கொள்ளும் தேவாங்கை கப்பலின் நுனியிலே கட்டி கடலுக்குள் திசை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள். இந்த வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அதான் நூல்களில் கற்பதின் சிறப்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை யார் அழைத்து போவார்கள்?